இப்போது இருக்கும் இளசுகளின் தூக்கம், காதல் தோல்வி, மன உளைச்சல் என எல்லா பிரச்சனைகளுக்கும் இசை டானிக் கொடுக்கக்கூடியவர் தான் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. இவருடைய பாடல்கள் தான் எல்லா சூழ்நிலைகளிலும் எனர்ஜி பூஸ்டராக இருக்கிறது. சுமார் 25 ஆண்டுகளாக மறக்க முடியாத பாடல்களையும் ஹீரோக்களுக்கு மாஸ் பிஜிஎம் போட்டு என்ட்ரி கொடுத்த யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் 2024 ஆண்டில் மட்டும் 12 படங்கள் ரிலீஸ் ஆக போகிறது. அந்த படங்கள் எவை என்பதை பார்க்கலாம். மங்காத்தா படத்தின் மூலம் தல அஜித்துக்கு மாஸ் என்ட்ரி கொடுத்த யுவன் இப்போது விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற படத்திற்கு இசையமைக்கிறார். இந்த படத்தில் தளபதிக்காக தரமான சம்பவத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து விஷ்ணுவர்தன் இயக்கும் புதிய படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். தொடர்ச்சியாக பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் வெளியான சர்தார் படத்திற்கு பிறகு இப்போது அதன் இரண்டாம் பாகத்தின் படப்பிடிப்பு துவங்கப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறார். அதே போல் ராம் இயக்கத்தில் நிவின் பாலி நடிக்கும் ஏழுமலை ஏழு கடல் படத்தின் இசையமைப்பாளரும் யுவன் சங்கர் ராஜா தான். 4000 ஆண்டு கால காதலை கூறும்படியாக ஏழுமலை ஏழு கடல் இருக்குமாம். அதே போல் டாடா பட புகழ் கவின் இயக்குனர் இளனுடன் ஸ்டார் என்ற படத்தில் இணைந்துள்ளார். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறார். மேலும் வெற்றிமாறன் கதையில் சசிகுமார் சூரி நடித்துள்ள கருடன் படத்தின் இசையமைப்பாளர் யுவன் தான். இந்த படம் செங்கல் சூளையை பின்னணியாக கொண்டு உழைக்கும் மக்களுக்கான கதையாம். இதன் தொடர்ச்சியாக அமீர் நடிப்பில் உருவாகியுள்ள மாயவலை படத்திற்கும் பகத் ஃபாசில் வடிவேலு நடிக்கும் மாரீசன் படத்திற்கும் பா விஜய் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஜீவா நடிக்கும் மேதாவை படத்திற்கும் அமீர் இயக்கும் இறைவன் மிக பெரியவன் என்ற படத்திற்கும் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா தான். அதோடு வரும் மார்ச் 8 ரிலீஸ் ஆக இருக்கும் தெலுங்கு நடிகர் விஸ்வக் சென்னியின் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி படத்திற்கும் நகைச்சுவை நடிகர் புகழ் கதாநாயகனாக நடிக்கும் மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்துக்கும் யுவன் தான் இசையமைத்துள்ளார். இவ்வாறு இந்த 12 படங்களுமே யுவன் இசையில் இந்த வருடம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகி இளசுகளை குஷிப்படுத்த போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.